பார்க்கக்கூடியது பார்ட் 73 டுவெல்த் பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.57. ஃபைண்ட் த இன்டகிரேஷன் ஃபார் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2x/5x² + 1 வித் லிமிட்டிங் வேல்யூஸ் 0 and 1. இதனுடைய லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் கொடுத்துருக்கு. இது லோயர் லிமிட் என்ன, கீழ் எல்லை, கீழ் எல்லை மற்றும் 1 அப்படிங்கிறது மேல் எல்லை. கீழ் எல்லை மேல் எல்லை இரண்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம இன்டகிரேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ டேக்கிங் இன்டகிரல் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் இன்டகிரல் எடுக்கலாம். இந்த டிஎக்ஸை மேலே கொண்டு போய்க்கலாம், ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் 2x தென் 5x² + 1. இங்கே வந்து டிஎக்ஸோட லிமிட் என்ன, லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட்டு லோயர் 1, அப்பர் சாரி லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. ஸோ இன்டகிரல் டியூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிட்டு y கிடைக்கும். அப்போ திஸ் இஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும் இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும், 5 வந்து ஏன் இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 1/5 போட்டிருக்கு அப்படின்னா, இங்கே டினாமினேட்டரில் 5x² இருக்கு. அப்போ f(x) = 5x² + 1. அப்போ f' என்ன, இது சைடில் வரப்போ என்ன ஆகும், 10x + 0 அப்படின்னு இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் 10 இந்த 2x 10x இருந்ததுன்னா யூ கேன் ரைட் இன் த லாக் ஃபார்ம். இதை நம்ம வந்து லாகரிதமிக் வடிவத்தில் எழுத முடியும். அப்போ இந்த 2 10 மாறணும் அப்படின்னா யூ கேன் மல்டிப்ளை பை 5. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 5 அந்த மாதிரி எடுத்துகிட்டு 1/5 வெளியில் எடுத்துகிட்டு இங்கே இந்த 2 வந்து 2 × 5 அப்படிங்கிறப்போ இந்த இங்கே வந்து 10 வந்துடுச்சு. ஸோ டினாமினேட்டர்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் வரும் பொழுது உடனே அதை நம்ம என்ன எழுதுறோம், லாக் ஃபார்மாக எழுதுறோம், லாக் ஆஃப் டினாமினேட்டர். அதுக்கப்புறம் இந்த கீழ் எல்லை மேல் எல்லை, லோயர் லிமிட் அப்பர் லிமிட், இந்த ரெண்டோட வேல்யூஸ் அப்டேட் பண்ணுறேன். எக்ஸுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுறப்போ 5 × 1 = 5, 5 + 1 = 6. தென் லோயர் லிமிட்டுக்கு இந்த 0 எடுத்து எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னாகும், 0. ஸோ மீதி 1 இருக்குது. லாக் 1 இஸ் வாட், லாக் 1 = 0 அப்படின்னு தெரியும். ஸோ 1/5 log 6. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஓவர். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.58. ஹியர் இட் இஸ் கிவன் இன்டகிரல் 0 to 1 e^(x) - 4a^(x) + 2 + √(x) dx. ஸோ இந்த கொடுக்கப்பட்ட கொஸ்டினில் லோயர் லிமிட் இருக்குது, அப்பர் லிமிட் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே இன்டகிரல் நம்மளாக இதை கண்டுபிடிச்சோம், dy/dx-ஐ டேக்கிங் இன்டகிரல் ஆன் போத் சைடுன்னு போட்டுட்டு இந்த டிஎக்ஸை மேலே கொண்டு போய் y வேல்யூ கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து நமக்கு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, e^(x)க்கு இன்டகிரேஷன் e^(x)-ஏ தான். தென் 4a^(x) வி நோ இன்டகிரல் ஆஃப், இதெல்லாம் பழைய ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தது, அதை வந்து கண்டிப்பாக நீ ரீகால் பண்ணிக்கணும். a^(x)/log(a) இது நமக்கு ஏற்கனவே பிகினிங்லேயே பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் வந்து இப்படி பாக்ஸ் போட்டுக்க. அடுத்தது 2, இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட். யூ நோ இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் = kx. இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் kx. அப்போ இங்கே 2 இருக்கிறப்போ 2x. தென் ரூட் ஆஃப், இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, x^(1/3) இல்லையா, cube√(x) அப்படின்னா என்ன, x^(1/3). அப்போ நமக்கு ஃபார்முலா அப்படி என்ன வரும், x^(n+1)/(n+1). ஸோ x^(1/3+1), தென் 1/3+1, ஸோ 4/3. இங்கே 4/3, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி 3/4 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இங்கே நமக்கு லிமிட் இப்போ அப்ளை பண்ணணுமா, லிமிட் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் அப்பர் லிமிட் தென் மைனஸ் லோயர் லிமிட், மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை. ஸோ வேறவர் எக்ஸ் கம்ஸ், எக்ஸுங்கிற இடத்துல எல்லாம் அந்த லிமிட்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அப்போ இ பவர் ஒன்று, தென் 4 இன்டு ஏ பவர் ஒன்று பை லாக் ஏ ப்ளஸ் 2 பிராக்கெட் 1 ப்ளஸ் 3, இது ஒன்றை எவ்வளோ தடவை பண்ணாலும் ஒன்றே தான். ஸோ 1/4. இங்கே மைனஸ் வந்து ஃபார்முலா படி இங்கே என்ன வரணும், மைனஸ் வரணும் இல்லையா, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ மைனஸ் போட்டு இங்கே இ பவர் 0 என்ன, 1. வி நோ இ பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ அந்த 1 தான் இங்கே எழுதியிருக்கு. தென் லாக் 1 என்ன, 0. நமக்கு இங்கே இப்போ இதுக்கு தான் சப்ஸ்டிட் பண்ணுறோமா. அப்போ ஏ பவர் 0, எனிதிங் பவர் 0 இஸ் வாட், தட் இஸ் 1. அப்போ இந்த இடத்துல 4 இன்ட்டு இது வந்து ஏ பவர் 0, எனிதிங் பவர் 0 1. ஸோ இந்த இடத்துல இந்த 4 எழுதிட்டு இங்கே ஏன் ப்ளஸ் ஆச்சு அப்படின்னா, இங்கே இங்கே ஒரு மைனஸ் போட்டிருக்கணும் இல்லையா, இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்டெப் வந்து இங்கே ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கணும், இ பவர் 1 மைனஸ் 4a பை லாக் ஏ ப்ளஸ் 2 தென் வாட், தென் ப்ளஸ் 3/4 மைனஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்திருக்கும், 1 மைனஸ் 4a பவர் 0 பை லாக் ஏ, தென் ப்ளஸ் இங்கே 2xனா 2 ப்ராக்கெட் 0, தென் இங்கேயும் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மைனஸை தான் உள்ளே கொண்டு போய் மைனஸ் 1 தென் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. ஸோ இ பவர் 1 இங்கே என்னது 4, இது வந்து காமனாக எடுத்துருக்கு, யூ ஆர் டேக்கிங் 4 காமன். ஸோ 1 மைனஸ் ஏ இங்கே வந்து இது ஜஸ்ட் எல்சிஎம், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் 4. இங்கே இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3 இருக்கா, கேர் மைனஸ் 4, ப்ளஸ் 3 மைனஸ் 4ங்கிறப்ப மைனஸ் 1 இல்லை. ஒரு நிமிஷம் பார்க்கலாம், இங்கே வந்து ஐ திங்க் இங்கே 3/4 மைனஸ் 1 இருக்கு. ஸோ 3 - 4/4, ஸோ மைனஸ் 1/4, பட் இங்கே 7/4 கொடுத்துருக்கு, நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட ஓவர், இதை நீ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நானும் மறுபடியும் வேணால் இதை பார்த்துறேன். ஸோ தேங்க்யூ.